அன்பிற்கினிய பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரங்களில் உங்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் நான்கில் உள்ள பாடங்களை நாம் படித்துள்ளோம். அந்த வகையில் எந்தெந்த பாடங்கள் என்று நாம் மீண்டும் ஒரு தடவை இந்த திருப்புதல் பாடமாக இன்று கற்க இருக்கின்றோம். இந்த நவம்பர் மாத தேர்வு எழுத இருப்பதால் இன்று மீண்டும் ஒரு தடவை நாம் ஓரலாக இந்த அனைத்து பாடங்களும் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களுக்கு இந்த திருப்புதல் அனுப்பப்படுகிறது. அந்த வகையில் இந்த இயல் ஆறில் நிகழ்கலை என்ற உரைநடை பகுதியும் பூத்தொடுத்தல் என்ற கவிதை பேழையும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற கவிதை பேழையும் கம்பராமாயணம் என்ற கவிதை பேழையும் பாய்ச்சல் என்ற விரிமானமும் அகப்பொருள் இலக்கணம் என்ற இலக்கண பகுதியும் நமக்கு பாடப்பகுதிகளாக இன்று தேர்வு எழுத நமக்கு பாடப்பகுதிகளாக உள்ளன. இவற்றை மீண்டும் நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெற கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாது விடுபட்ட உங்களுக்கு வீட்டுப்பாடமாக உங்களுக்கு கேள்வி பதில் அனுப்பி வைக்கின்றேன். விடுபட்ட அதாவது இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேராத கேள்வி பதில்களை உங்கள் நோட்டில் எழுதி வைத்து படிக்குமாறு மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். இயல் ஆறு உரைநடை நிகழ்கலை உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 128. நிகழ்கலை என்பது அவ்வப்போது நிகழ்கின்ற கலை நிகழ்ச்சிகளை சொல்வது. இந்த பாடம் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தப்பட்டது. உங்களுக்கு இந்த வாரம் தேர்வு வர இருப்பதால் இன்று உங்களுக்கு மீண்டும் ஓரளவு இந்த பாடத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. அதனால் இந்த பாடத்தில் உள்ள வினாக்களை நீங்கள் நன்கு படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்கலை என்பது கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருவன. பார்த்து அந்த காட்சி என்ன காட்சி நடக்கின்றது, கண்ணால் பார்த்து நம்மளுடைய சிந்தை என்றால் அறிவுக்கு கருத்தினை தருவனாக இந்த நிகழ்கலைகள் பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால விளைத்து கடைந்து நிற்பன இந்த நிகழ்கலைகள். அதனால தான் இன்றைக்கும் இந்த நிகழ்கலைகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடை செய்வன இந்த நிகழ்கலைகள். சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குகிறது இந்த நிகழ்கலை. அது என்னென்ன நிகழ்கலை என்பதை பற்றி இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பன இந்த நிகழ்கலைகள். அந்த நுட்பமான நிகழ்கலைகளே தான் மக்கள் பயன்பாட்டின் பதிவுகளாக பண்டைய காலம் தொற்று இன்று விளங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பாடப்பகுதியாக முதலாவதாக கரகாட்டம் என்ற ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கரகாட்டம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கரகம் தலையில் வைத்து ஆடுவது சில திரைப்பட படங்களில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது உங்கள் ஊர்களிலும் சில பள்ளி நிகழ்ச்சிகளிலும் இந்த தலையில் கரகத்தை வைத்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை பற்றிய செய்திகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இது பண்டைய காலம் தொட்டே இருந்ததாக புறநானூற்றில் சொல்லப்பட்டு இருக்குது. நீரற வரியா கரகத்து என்ற வரிகள் புறநானூற்றில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இது பழங்கால கதையாக போற்றப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மயிலாட்டம். அந்த மயில் இப்படியெல்லாம் ஆடுமோ அது அந்த அதற்கேற்ப ஆடுவது மயிலாட்டம். அடுத்தது காவடி ஆட்டம்.
அதன் பிறகு ஒயிலாட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவராட்டம், சேவை ஆட்டம் என்று ஆட்டங்கள் இருக்கு. பொய்க்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து இந்தந்த வகைகளை பண்டைய காலத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, தோர்பாவை என்ற ஒரு கூத்து வகையும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது பண்டைய காலம் தொட்டு நடைபெற்ற ஒரு கலை நிகழ்ச்சியாக இந்த பாடப்புத்தகம் நீங்கள் அறிந்து கொள்ளும் முன்னும் இதை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள், இரண்டு மதிப்பெண் வினாக்கள், சிறுவினா, நெடுவினா என அனைத்து வினாக்களும் உங்களுக்கு கேட்கப்படும். அதனால் இந்த பாடத்தை நீங்கள் நன்கு தெளிவாக படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது ஒரு ஈஸியான பாடமாகவும் இது அமைந்துள்ளது. அதனால் உங்களுக்கு இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்காது. ஏற்கனவே நாம் நடத்திய பகுதி தான் என்பதால் மீண்டும் ஒரு முறை இதை படித்து பாருங்கள். அதற்கான பதில்களை உங்களுடைய விடைத்தாள்களில் எழுதுமாறு அன்போடு மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இயல் ஆறில் ஒரு கவிதை பேழை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கவிதை பேழை என்பது செயல் பகுதி. அந்த செயல் பகுதியின் தலைப்பு பூத்தொடுத்தல். இதை எழுதியவர் உமா மகேஸ்வரி. ஒரு கவிதை கொடுக்கப்பட்டுள்ளது. இவங்க இந்த உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்து இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் கவிதை, சிறுகதை, புஜனம் பல நூல்களை எழுதியுள்ளார். இந்த பாடப்பகுதியில் ஒரு சின்ன கவிதை தான், இதுவும் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. இந்த பூவை தொடுப்பது எப்படி என்று அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் பெண்களை நாம் பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும் என்பதாக பெண்களுக்கு இணையான அந்த மென்மையான பூவை பற்றி, பூவையும் பெண்களையும் ஒன்றுபடுத்தி இந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கார். இப்படியெல்லாம் மென்மையாக இருக்கிறது பூ, அதுபோல் பெண்களும் மென்மையானவர்கள், அவர்களை நாம் இந்த சமுதாயத்தில் எப்படி பாதுகாப்பேன் என்று அறிவுகோள் விடுத்துள்ளார். இந்த பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினா, குறிவினா, சிறுவினா வரும். இதில் வந்து உங்களுக்கு நெடுவினா வராது. இந்த பாடமும் வந்து உங்களுக்கு அந்த கலையை பற்றி தான் சொல்கிறது. அந்த வகையில் இந்த பூத்தொடுத்தல், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வலையிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுவதாக இந்த கவிதையில் அந்த உமா மகேஸ்வரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இந்த கவிதையை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடத்தையும் நீங்கள் நன்கு படித்து எழுதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மேலும் ஒரு கவிதை பேழை, அதாவது செயல் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செயல் பகுதியின் தலைப்பு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இந்த செய்யுளை எழுதியவர் குமர குருபரர். பிள்ளைத்தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதை எழுதியவர் குமர குருபரர். இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் 8 பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பாட்டுடைய இந்த பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த பிள்ளைத்தமிழில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பாடப்பெறுகிறது. பெண்களுக்கும் 10 பருவங்கள், ஆண்களுக்கும் 10 பருவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 பருவங்களில் கடைசியாக இருக்கின்ற 3 பருவங்கள்
இரு பாலருக்கும் வேறு வேறு மாறுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதர் என ஆண்பாலுக்காக மாறுகிறது. பெண்பால் பிள்ளைத்தமிழில் பார்க்கும்போது கழங்கு அம்மானை ஊசல் என மாறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த பாடம் செங்கீரை பருவமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது செங்கீரை செடி காற்றில் போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இந்த பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து ஆடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பாடத்தில் குழந்தைகளுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்வதாக வருகிறது. அந்த 5-6 மாதங்களில் அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கூறுவதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. அதாவது இன்னும் நம்ம வந்து எடுத்துக்கொண்டால் இந்த பாடத்தை எழுதிய குமரகுருபரார் வைத்தியநாதபுரியில் எழுந்தருகில் உள்ள முருகப்பெருமான் அவரை நினைத்து இந்த பாடல் பாடியுள்ளார். செங்கீரை ஆடி அருள்க, அழகிய பவளம் போன்ற திருமேனியுடன் ஆடுக செங்கீரை என்று இந்த பாடல் உணர்த்துகிறார். இந்த பாடலும் சந்தத்துடன் உள்ள பாடலாக அமைந்துள்ளது. சந்தம் நயம் உடைய பாடலாக அமைந்துள்ளது. குழந்தையின் தலை அசைதலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது இந்த பிள்ளைத்தமிழ் என்று இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலும் ஒரு 8-வரி பாடலாக நமக்கு அமைந்துள்ளது. இந்த பாடலும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது. அதையும் படித்துக்கொள்ளவும். இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, சிறு வினா, நெடுவினா இவைகள் வரும். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தது போன்று நீங்கள் படித்து அதிக மதிப்பெண்களை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த இயலில் 3வதாக ஒரு கவிதை பேழை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது செயல் பகுதி. அந்த செயல் பகுதியின் தலைப்பு கம்பராமாயணம். இதை எழுதியவர் கம்பர். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என பெயரிட்டார். இது வந்து இந்த கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையதாக இருக்கின்றது. கம்பரை பற்றி சொல்லும்போது கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தரின் கவி பாடும் போன்ற சிறப்புகளுக்கு உரியவராக இவர் விளங்கியிருக்காரு. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுவது, சிலை எழுவது முதலிய நூல்களை இவர் இயற்றியுள்ளார். அதாவது நமக்கு இந்த கம்பராமாயணத்தில் ஒரு சில காண்டங்களிலிருந்து நமக்கு பாடல்கள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம், அதே பாலகாண்டத்தில் இன்னொரு நாட்டுப்படலம், மொத்தம் 2 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக பார்க்கும்போது அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலம், அந்த படலத்தில் ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து பார்க்கும்போது அதே அயோத்தியா காண்டத்தில் கங்கைக்கான் படலம் என்று ஒரு பாடல் அமைந்துள்ளது. கடைசியாக யுத்த காண்டத்திலிருந்து கும்பகர்ணன் வதைப்படலம், அந்த படலத்திலிருந்து நமக்கு ஒரு பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. ஆக மொத்தம் இந்த பாடத்திலிருந்து நமக்கு ஒரு 5 பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 5 பாடல்களிலிருந்து நமக்கு 2 பாடல் மனப்பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு
ஒரு மதிப்பெண் வினா, குறிவினா, சிறுவினா, நெடுவினா அனைத்தும் வரும். இந்த பாடத்தில் இரண்டு மனப்பாட பாடல்கள் இருக்குது. அந்த இரண்டு மனப்பாட பாடல்களையும் நன்கு படித்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விரிவானம் கொடுக்கப்பட்டுள்ளது. விரிவானம் என்பது துணைப்பாடம், அதாவது கதைப்பகுதி. இந்த பாடத்தின் தலைப்பு பாய்ச்சல். பாய்ச்சல் என்ற சிறுகதை எழுதியவர் சா. கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த நா. கந்தசாமி. இந்த பாடப்பகுதியானது தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற இவருடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இந்த பாய்ச்சல். இவர் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். மேலும் பல்வேறு சிறுகதைகள், புதினங்கள் பல எழுதியவராக கூறப்படுகிறார். இந்த பாய்ச்சல் கதையில் ஒரு உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். கலை நிகழ்வின் ஊடாக அவன் பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். தன் ஒத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனி தன்மையை காட்டுவான் அந்த கலைஞன். அது மட்டுமல்லாமல் மற்றவரும் ஈர்ப்பான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயது, உடற்சோர்வு, பாதிப்பு ஏற்படுவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கின்ற மகிழ்ச்சி அளப்பரியது என்று இந்த கதையின் மூலமாக சொல்கிறார். அதாவது பாய்ச்சல் இந்த சிறுகதையின் தலைப்பு. ஒரு அனுமன் வேடமிட்ட ஒரு மனிதன் பிறருக்கும் தன்னுடைய கலையை உணர்த்தி பிறரையும் ஈர்த்து தன்னை போல் ஆட வைத்துள்ளான் என்பதை சொல்வதாக இந்த கதைப்பகுதி அமைந்துள்ளது. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், தெருக்களில் அனுமன் வேடமிட்டு வருவார்கள். அனுமன் வேடம் இட்டவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அனுமர் போன்ற அந்த முகம் இருக்கும். அனுமருக்கு இருக்கின்ற வாள் போல வைத்து கொண்டு ஆடிக்கொண்டு வருவார்கள். அதை பார்த்து நாம் திருப்பிள்ளைகளில் முதல் எல்லோரும் அந்த மனிதரை வேடிக்கை பார்ப்போம். அவர் போன்று நாமும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் வரும். அந்த வகையில் ஒரு சிறுவன், அழகு என்ற சிறுவன், இந்த கதையில் வருகின்ற அழகு என்ற சிறுவன் அந்த அனுமர் வேடமிட்ட அந்த மனிதரை போல அவரிடமே அந்த அனுமார் எப்படியெல்லாம் சேட்டைகள் செய்யும் அதை அவன் கற்றுக்கொள்கிறான். அதன் மூலியமாக இந்த கதை பகுதியானது முடிகிறது. பாய்ச்சல் என்ற தலைப்பில் அனுமார் எப்படியெல்லாம் பாய்ந்து பாய்ந்து ஆடுவார், ஓடுவார் என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு நெடுவினா மட்டுமே வரும். அதனால் இந்த பாடத்தை நீங்கள் படித்து நன்கு தேர்வு எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இலக்கண பகுதி. அகப்பொருள் இலக்கணம். பொருள் என்பது ஒழுக்க முறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை அகம்புறம் என வகுத்து வைத்துள்ளார்கள். இதனை தான் பொருள் இலக்கணம் என விளக்குகிறது நூல்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தமிழர் வாழ்கின்ற பகுதியை ஐந்து நிலங்களாக பிரித்து வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். அதைதான் நாம் அன்பின் ஐந்தினை என்று சொல்கிறோம். ஐந்தினை என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்பது
கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை என்பது சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரம் என்றால் மணல், மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று சொல்லப்படும். அந்த வகையில் ஐந்து வகை நிலங்களாக பிரித்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். இதற்கான பெரும்பொழுதுகள், இதற்கான சிறுபொழுதுகளை வகுத்து வைத்துள்ளார்கள். பெரும்பொழுது என்பது ஒரு வருஷத்தின் ஆறு கூறுகளாக சொல்லப்பட்டுள்ளது. கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம் என சொல்லப்பட்டுள்ளது. சிறுபொழுதுகளாக காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை பொழுது என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, திணையும் பொழுதும். அதில் பார்த்திங்கன்னா ஐந்திணைக்கு உரிய பெரும்பொழுதுகள், ஐந்திணைக்கு உரிய சிறுபொழுதுகள் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். கடைசியாக பக்கம் 146 உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஐவகை நிலத்துக்கான கருப்பொருள்கள் கொடுத்துருக்காங்க. கருப்பொருள் என்பது தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில். இந்த அனைத்து கருப்பொருள்களும் ஐந்து திணைக்கு மாறும். அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் இதோடு இந்த பாடம் முடிகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல உள் தெரிய உங்களுக்கு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. குறுவினா ஒரு 5 கொடுக்கப்பட்டுள்ளது. சிறுவினா ஒரு 4 இருக்குது. நெடுவினா ஒரு 3 இருக்குது. இது அனைத்துமே நீங்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த இயலில் கடைசியாக திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறள் வந்து நாம் அடுத்த தேர்வுக்கு நாம் பார்த்து கொள்ளலாம். அதனால் அந்த இலக்கணத்தோட அகப்பொருள் இலக்கணத்தோடு இருக்கட்டும். இது அனைத்தையும் நீங்கள் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.